இந்த செயல்களுக்கெல்லாம் பலன் கொடுக்கின்ற தேவதைகளை உள்ளுரை பொருளை ஆய்வதற்கு தெய்வ மீமாம்சா என்றும், தெய்வங்களுக்கெல்லாம் உள்ளுரை பொருளாக இருந்து பலனை கொடுப்பிக்கின்ற பிரம்மமாகிற பரம்பொருளை பற்றியுள்ள ஆய்வுக்கு பிரம்ம மீமாம்சா என்று பெயர். கர்மங்களை பார்ப்பது தொலைவில் ஒரு வண்டியை பார்ப்பது போல, அதிலே ஒரு நகர்கின்ற ஒரு பொருள், அதிலே இயக்கப்படுகின்ற ஒரு பொருள் என்றுதான் தெரியும். தெய்வ மீமாம்சையானது மிக அண்மையிலே பார்த்து இந்த பொருளானது இத்தகைய இனத்தை பிரிவை சேர்ந்தது என்று அறிவது போல, பிரம்ம மீமாம்சை என்பது தான் அந்த வண்டியை மிக மிக அண்மையிலே பார்த்து அதோடு இருந்து அமர்த்து அறிவது போல ஏற்படுது. ஆக தொலைவிலே பார்க்கின்றது கர்ம மீமாம்சா செயல்கள், அதற்கு பிறகு அண்மையிலே பார்ப்பது தெய்வ மீமாம்சா, அதற்கு பிறகு இன்னும் அண்மையிலே நாம் இருந்து அனுபவித்து கண்டும் கேட்டும் ஓதியும் இருந்தும் நீராடி அனுபவித்து அறிகின்ற அந்த நெறிக்கு தெய்வ மீமாம்சைக்கு உள்ளீடாக இருக்கின்ற பிரம்ம மீமாம்சை அல்லது சாரீரக மீமாம்சை என்று பெயர். இவற்றை வியாசர் சாரீரக மீமாம்சா சாஸ்திரமாகவும், தன்னுடைய சிஷ்யர்களான ஜெய்மினி காஷகிருஷ்ணர் இந்த இருவரையும் வைத்துக் கொண்டு பூர்வ மீமாம்சையையும் தெய்வ மீமாம்சையும் பண்ணினார். இந்த மீமாம்சா சாஸ்திரத்திலே இரண்டு விதமான நிலைகள் உண்டு. குமாரில பட்டர் சொன்னார், விக்கிரகோ ஹவிராதானம் யுகவத் கர்ம சந்நிதி பிரீத்தி பலப்பிரதானஞ்ச தேவதானாம் நெய்வ வித்தியதே என்று அவருடைய சாஸ்திரம். தேவதைகளுக்கு உருவங்கள் கிடையாது, இது போன்றுள்ள உருவங்கள் கிடையாது, ஹவிசை அவர்கள் வந்து பெற்றுக்கொள்வதும் கிடையாது. யுகவத் கர்ம சந்நிதி, பல இடங்களில் வேள்வி செய்யும் பொழுது எப்படி தேவதைகள் அங்கு போய் பலனை பெறுகிறார்கள் என்றால், ஒரே நேரத்தில் பல உருவங்களை எடுக்கக்கூடியவர்கள் என்று சொல்வார்கள், அதுவும் தவறு. பிரீத்தி, இதனாலே தெய்வங்கள் மகிழ்வதும் போய் பலப்பிரதானஞ்ச பலனை தருவதும் இல்லை. ஆக நாம் பார்க்கின்ற தேவதைகளுக்கு உருவமும் கிடையாது, அந்த உருவங்களே இல்லாத தெய்வங்கள் வந்து இந்த ஹவிசை பெற்றுக்கொள்வதும் பொருந்தாது. ஹவிசையே பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் எல்லா இடங்களிலும் ஒரு நேரத்தில் இருப்பதும் கட்டுக்கதையாகும், அவர்கள் மகிழ்வதும் இல்லை, நற்பலனை கொடுப்பதும் இல்லை. எப்படி நெருப்பை தொட்டால் சுடுவது அல்லது தண்ணீரை தொட்டால் குளிர்ந்திருப்பது அவற்றிலே இருப்பது போல, வேதங்களில் உள்ள யாகங்களில் அந்த யாகங்களை செய்யும் பொழுது அபூர்வம் என்கிற ஒரு சக்தி உண்டாகிறது. அந்த சக்திக்கு அபூர்வம் என்று பெயர். அபூர்வம் என்றால் நபூர்வம் வித்தியதேசிய தத்து வஸ்து அபூர்வம் என்று பெயர். இந்த வேள்வியை செய்வதற்கு முன்னாடி அது கிடையாது. நீங்கள் சிக்கிமுக்கி கல்லை உரசுவதற்கு முன்னால் அந்த நெருப்பு இல்லை, அந்த நெருப்புக்குரிய தகுதி உராய்வில் இருக்கிறதே தவிர நெருப்பு இல்லை. அது உராய்ந்த உடனே அந்த நெருப்பு வருகிறது, அதுக்கு அபூர்வம் என்று பெயர். முன் இல்லாத ஒன்று உண்டாகிறது, அது உண்டாகி மேக கூட்டத்தை போல காத்து கொண்டிருந்து உங்களுக்கு என்ன பலனை எப்பொழுது கொடுக்க வேண்டுமோ அதே கொடுக்கிறது அன்றி வேள்வியே பலன் கொடுக்கிறது. இதற்கு மூன்றாவதாக பலன் கொடுக்கின்ற ஒவ்வொரு தேவையில்லை என்கிற நிரீஸ்வர மீமாம்சா மதம் அப்பொழுது பிரச்சாரத்தில் உண்டு. இன்னும் கூட பல பேருக்கு விக்கிரகங்களை வழிபடுவது என்றால் மிகுந்த தாழ்ந்த நிலை, அடிப்படை நிலை, அவருக்கு பெருமாளுக்கு வடிவங்கள் எல்லாம் கிடையாது, அப்படி இருக்கின்ற கருத்து பலருக்கு உண்டு. ஏன்னா உயர்ந்த நிலை இருப்பவர்கள் சூன்யமான பரம்பொருளை ஆராதிப்பதாகவும், ஒரு ஊழகத்துக்குள்ளே அடக்கிய பரம்பொருளை ஆராதிப்பவர்கள் மிக தாழ்ந்தவர்கள் என்கிற கருத்து இன்னும் பல பேரிடத்துல, வேதாத்ரி மகரிஷி யோகிகளுடைய கருத்து, இன்னும் பல பேருடைய கருத்துக்களை பார்க்கும் பொழுது இந்த விக்கிரகாராதனத்தை எதிர்ப்பவர்கள் என்று பலர் உண்டு. இதுல நம் சாஸ்திரங்களில ரெண்டு அடிப்படை சாஸ்திரங்களை வேதாந்த தேசிகர் அருளினர். மீமாம்சையாகிற தேவத்தை வேதமாகிற காட்டுக்குள்ளே நடந்து செல்லும் பொழுது இது போன்ற கல்லும் முள்ளும் தைக்கும் ஆகினாலே அதற்கு கடவுளோடு ஒன்று இருப்பதாகிற பாதுகை தேவை என்று இரண்டு பாதுகைகளை போட்டு மீமாம்சா பாதுகா என்ற சாஸ்திரத்தை பண்ணினார். அதாவது வெயிலிலே செல்பவனுக்கு குடை கொடுப்பது போலவும், கல்லும் முள்ளும் சேர்ந்திருக்கின்ற இடத்தில் செல்பவனுக்கு பாதுகைகளை கொடுப்பது போலவும், மீமாம்சையாகிற பெண் அவளையாக இருந்து வேதமாகிற அடவிகளில் ஆரணைகளிலே அலைந்திருக்கும் பொழுது சர்வேஸ்வர சம்பந்தமாகிற பாதுகாப்பு அவற்றுக்கு உண்டாக வேண்டும் என்கிற பொருள் கொள்ளும் வழியாக மீமாம்சா பாதுகா என்பதையும், வேதமாகிற வது மீமாம்சையாகிற வது தனக்கு நாதனாக இருக்கின்ற எம்பெருமானுடைய சம்பந்தமாகிற மங்களசூத்திரத்தை இழந்து விதவையாகி கூடக்கூடாது, கைம்பெண்ணாகிவிடக்கூடாது என்கிற கருத்தினாலே மங்கள சம்பந்தமாகிற மங்களசூத்திரத்தை அதற்கு அருளும் வழியாக சேஸ்வர மீமாம்சை என்று இரண்டு கிரந்தங்களை பண்ணினார். அதிலே பகவானுடைய உருவத்தை நிரூபித்தார். டொரண்டோவில் பேசும் பொழுது விஞ்ஞானபூர்வமாக பகவானுடைய வடிவத்தை நிரூபிக்க முடியுமா என்கிற கேள்வி இருந்தது. அதற்கு மிக அருமையான ஒரு தார்க்கிக ஒரு யுக்தி அங்கு சொல்லப்பட்டது. அதை மிக சுருக்கமாக சொல்கிறேன். கடவுளுக்கு உருவம் உண்டா இல்லையா? உருவம் இல்லை என்று சொல்வதை வைத்துக்கொண்டே உண்டு என்பதை சொல்லிவிடலாம். ஏனென்றால் கடவுளுக்கு உருவம் இல்லை என்று சொன்னால், கடவுளுக்கு உருவம் என்று நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அதை இல்லை என்று பொருள். உருவம் என்று நாம் சொல்வது அதனுடைய இலக்கணங்கள், ஐந்து பெரும் பூதங்களாலே ஆக்கப்பட்டது, காலத்துடைய விகாரங்களுக்கு கட்டுப்படுத்தப்பட்டது, கர்ம வசப்பட்டு ஏற்படுத்தது, ஒரு காலத்தில் அழிந்து விடுவது, இன்னொரு ஆளை தரப்பட்டு இயக்கப்படுவது, நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாதது என்று இதற்கு பொருள். அப்பொழுது கடவுளுக்கு உருவம் இல்லை என்றால், கடவுளுக்கு ஐம்பெரும் பூதங்களாலே ஆக்கப்பட்டதும் பிறருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இயங்குவதும்
காலத்துடைய விகாரங்களுக்கு உட்படுத்தப்பட்டதும் பிறப்பு இறப்பு வளர்ப்பு தேய்வு முதலான பரிணாமங்களுக்கு இருப்பிடமாய் இருப்பதும் மாயையினுடைய பம்பரமாய் சுழலுமாய் இருக்கின்ற உடம்பு இல்லை என்று பொருள்படும். இப்படிப்பட்டுள்ள உடல் இல்லை என்று சொல்வதனாலேயே கர்ம வேலைக்கு கட்டுப்படாததாய், ஐந்து வரும் பூதங்களால் ஆக்கப்படாததாய், காலத்திற்கு அப்பாற்பட்டதாய், பிறருடைய கட்டுப்பாட்டில் ஏற்படாததாய், மாயைக்கு அப்பாற்பட்டதாய், தன்னுடைய விருப்பத்தினால் ஏற்படுத்தப்பட்டுள்ள உடல் உண்டு என்று பொருளாகும். ஆக இல்லை என்று சொன்னால் அது இறுதியிலே இது போன்றுள்ள உடல் இல்லை என்று தான் முடியுமே தவிர வேறு ஒரு அப்ராக்கிருத்தமான திவ்யமங்கள விக்கிரகம் இருக்கிறது என்று அதுக்கு உருதுவாகும் என்று அதுபோல எம்பெருமானுடைய திருவடிவத்தை பற்றி சொல்லும்போது ஐந்து பெரும் கருத்துக்களை நாம் குறிக்கொள்ள வேண்டும். ஒன்று, பகவான் தன்னுடைய இச்சையினாலே அவன் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற வடிவம் என்று பொருள். நாமாலி கிருத்வாபிமதன் யதாஸ்தே என்று வேதத்தில் சொல்லும் பொழுது நமக்கு பெயரும் வடிவங்களும் கொடுத்தது பரம்பொருள் என்று வேதம் சொல்கிறது. அவருக்கு பெயரும் வடிவமும் நாம் கற்பித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைப்பது மிகுந்த மடமையாக. அதனால வேதத்தில் கூறப்பட்டிருக்கின்ற பகவானுடைய வடிவங்களுக்கு உண்டான பிரமாணங்கள் நிறைய உண்டு. எத்தே கல்யாணதமம் ரூபம் ததகம் பஷ்யாமி கயந்தமஸ்த ரஜசப்ராகே தமசப்பரஸ்தாத் என்றிருக்கின்ற வேத பாகங்கள் பரமாத்மாவுக்கு திவ்யமான வடிவம் இருக்கிறது. நீலத்தோயத்த மத்தியஸ்தா வித்துல்லேக்கேவ பாஸ்வரா நீலமேகத்தை உட்கொண்டிருக்கின்ற மின்னல் கொடியை போன்ற உருவம் இந்த இதயத்தின் மத்தியிலே இருக்கிறது தகராகாசத்தில் என்று வேதம் சொன்ன பொழுது அங்கு பாஷ்யக்காரர்கள் இங்க நீல அத்த நீல சப்தேன ஜெகநாதஸ்ய தத்திர ஜெகன்மாதுகு வியவஸ்திதா வித்துல்லேக்க பாஸ்வரா இது சப்தேன தத்ராபி மித்துரத்துவம் பிரபிதீயத்தை என்று வாக்கியம் பண்ணியிருக்கிறார்கள் வேத பாஷ்யக்காரர்கள். நீலம் என்று சொல்வதனாலே அங்கு திருமாலையும் வித்துல்லேக்கே பாஸ்வரா என்று மின்னல் குடியை சொன்னது இரண்டு வர்ணையா இருக்கின்ற பிராட்டியும் ஆக அந்தரியாமையா இருக்கின்ற பகவான் கூட ஒரு மித்துனம் இருவரும் சேர்ந்த வடிவமே என்று வேத பாட்டியக்காரர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினால பரமாத்மாவுக்கு வடிவம் உண்டு. ஆனால் அந்த வடிவம் இல்லை என்று ஏன் சொன்னார்கள் என்றால் நம்முடைய வடிவங்களை வைத்து பார்க்கும் பொழுது எப்படி ஒரு எதிராளி இருக்கிறான், அவன் வீடு கட்டுவதற்கு பணம் இல்லை என்கிறான். பணம் இல்லை என்று ஒருவன் வீடு கட்ட கேட்கும் பொழுது சொல்லும் பொழுது அவனிடத்துல பணம் இல்லாமலா இருக்கும், பத்து ரூபாய் கூட இல்லாமலா இருக்கும். அதேபோல அல்பபாவா அபாவச்ச என்று சொல்வார்கள். மிக குறைந்த அளவில் இருக்கும் பொழுது அவற்றை இல்லை என்றே சொல்வது. ஒருவன் பசிக்கும் பொழுது அன்னத்தை கேட்டால் மிக குறைந்த நான்கைந்து பருக்கைகள் இருக்கும் பொழுது அவனிடத்தில் ஐந்து பருக்கைகள் இருப்பதாக சொல்வோமா இல்லை என்று சொல்வோம். மிக குறைவாக இருப்பதனாலே அந்த திருஷ்டியை கொண்டு அதை இல்லை என்று சொல்வது போல சாஸ்திரங்களிலேயும் நாம் நட உலகிலே காணப்படுகின்ற நாம் பெற்றிருக்கின்ற உடலுடைய தன்மைகளை பார்த்து இதை வைத்து பார்த்து அவனுக்கு உருவம் இல்லை, இதை போன்ற உருவம் இல்லை என்று தான் சாஸ்திரங்கள் உருவம் இல்லை என்று சொன்னதை தவிர அவனுக்கு உருவம் இல்லை என்று தவறு. ஊழி உதல் மண் உருவம் போல் மீகருத்து என்று உலகங்களை எல்லாம் விழுங்குகின்ற நேரத்திலையும் அவனுக்கு உருவம் உண்டு. ஆக பிரளய காலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கும் திவ்யமங்கள விக்கிரகம் எல்லா உலகங்களையும் உண்டு பண்ணுகிற எம்பெருமானுக்கும் அதில் உண்டு. அந்தரியாமியா எல்லாவற்றையும் இயக்குகின்ற பெருமானுக்கும் உண்டு. சிருஷ்டி சம்பாரங்களிலே கூட பகவானுக்கு திவ்யமங்கள விக்கிரகம் உண்டு. எல்லோருக்கும் வடிவங்களை கொடுத்த அவனுக்கு இரண்டு விதமான கருத்துக்கள். கடவுளுக்கு நாம ரூபங்களை நாமே கொடுத்தோம், நம்முடைய வசதிக்காக நாம் கொடுத்து கொண்டோம். ஏனென்றால் கண் செவி முதலான புலன்களோடு கூடிய மனிதன் அதுபோல கண்ணுக்கு பார்க்கவும் செவிக்கு கேட்கவும் இது போன்றிருக்கின்ற ஒரு பொருளை பற்றி கொண்டுதான் நல்லகதி அடைய முடியுமே தவிர கண்ணுக்கு எட்டாத செவிக்கு எட்டாத எது அந்த அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் அச்சு ஸ்ரோத்திரம் ததபாணி பாதம் என்று வேதத்திலே சொல்லப்படுகின்ற கண் காது உறுப்பு செயல்பாடு எதுவும் இல்லாத பரம்பொருளை இவன் புரிந்து கொள்ள முடியாது என்று இவன் தான் ஒரு வடிவத்தை சொன்னான் என்று சொல்வது ஒருவருடைய மரபு. மற்றொருவர்கள் நாம் வடிவத்தை கொடுக்கவில்லை, நமக்கு வடிவம் கொடுத்திருக்கின்ற அவனுக்கு வடிவம் கொடுக்க நாம் யார், அவனே தன்னுடைய கருணையினாலே தனக்கென்று ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டு அந்த வடிவங்களை சாட்சாத்காரம் மூலமாக ரிஷிகளுக்கு காண்பித்து அவருடைய வர்ணனையின் மூலமாகவும் சில்பசாஸ்திரத்தினுடைய நெறிமுறைகள் மூலமாக தன்னுடைய லட்சணங்களை எல்லாம் தன்னுடைய ரிஷிகளுக்கெல்லாம் அருளி செய்து அதன் மூலமாக விக்கிரகங்களிலேயும் காவியங்களிலேயும் நாடகங்களிலேயும் கீதங்களிலேயும் சங்கீர்த்தனங்களிலேயும் வேத சூக்திகளிலேயும் புராண உபனிஷதங்களிலும் விளங்கிக் கொண்டிருக்கிறான் என்று இரண்டாவது சாராருடைய கருத்து. இதுதான் பகவத் அபிமதமான உண்மையான கருத்து. எம்பெருமான் தன்னுடைய விருப்பத்தினாலே நேற்றே சொன்னேன் மிக உயர்ந்திருக்கின்ற ஒருவன் தன் குழந்தையை தூக்கும் பொழுது குனிந்து தூக்குவது போலவும் மிக கற்றறிந்த பண்டிதனாய் இருப்பினும் தன்னுடைய குழந்தையிடத்திலே அதனுடைய மடலையை ஒத்து பேசி அந்த குழந்தையை கொஞ்சுவது போலவும் அபராகிருதமான திவ்யமங்கள விக்கிரகத்தை உடைய எம்பெருமான் நம்மை போன்றுள்ளவர்கள் எல்லாம் கண்ணுக்கு இனியதாய் கருத்துக்கு இனியதாய் பூஜைக்கு எளியதாய் வைத்துக் கொள்வதற்கு இனியதாகவும் ஏற்றதாகவும் இருக்கின்ற வடிவத்தை தன்னுடைய திருவுள்ளத்தினாலேயே ஏற்று தன்னுடைய விருப்பத்தினாலே ஏற்று அந்த வடிவங்களில் அவன் அமைந்து கொண்டிருக்கிறான். இவற்றை பிம்பம் என்பார்கள். இந்த பிம்பத்தை வைத்து அந்த பிம்பத்திலே பிரதிபிம்பம் இந்த ஆசனத்தை போட்டிருப்பார்கள் பெரிய விழாக்களிலே.
அந்த ஆசாரத்தை போட்டுவிட்டு